அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கை கட்டுப்பாடுகளால் H1B விசாக்கள் மறுக்கப்படுவது அதிகரித்து வருவதாக PTI செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இதனால் பெரிய பாதிப்பு என அமெரிக்க நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகளிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அமெரிக்க கொள்கைக்கான தேசிய அறக்கட்டளை நடத்திய ஆய்வில் இந்திய தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே பிரபலமான H1B விசாக்கள் மறுக்கப்படக்கூடிய விகிதம் 2015 வெறும் 6% இருந்தது. ஆனால் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் 24% இது அதிகரித்திருக்கிறது. 2017 அமெரிக்காவை சிறந்ததாக்குவோம் என்ற கொள்கையை நிறைவேற்றுவதற்கு பை அமெரிக்கன் அண்ட் ஹையர் அமெரிக்கன் என்ற உத்தரவை அதிபர் டிரம்ப் வெளியிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உயர் திறமைசாலிகளுக்கு வழங்கப்படும் குடிவரவு திட்டத்தை சீர்திருத்துவதற்கு அவர் உறுதியளித்தார். அப்போதிலிருந்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் H1B விசாக்கள் நிராகரித்தும் அல்லது ஏற்பு விகிதங்களை அறிவிக்க மறுத்தும் தாமதித்தும் வந்தது. H1B விசா என்பது புலம்பெயர்ந்தோர் அல்லாதவர்களுக்கான விசா ஆகும். உயரிய திறமையுடைய வெளிநாட்டினரை அமெரிக்க நிறுவனங்கள் H1B விசா மூலம் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களில் பணியில் அமர்த்தலாம். இந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் H1B விசாவை நம்பியிருக்கின்றன. முக்கியமான இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு H1B விசாக்களை மறுத்துவிடும் விகிதம் மிக அதிகமாக உள்ளது என்பதை இந்த ஆய்வு பிரதிபலிக்கிறது. இதனால் இந்திய நிறுவனங்கள் தற்போதைய டிரம்ப் நிர்வாகத்தால் தேவையற்ற முறையில் குறிவைக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. எடுத்துக்காட்டாக 2015 அமேசான், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் மற்றும் கூகுள் நிறுவனங்களின் வேலைவாய்ப்புகளுக்கான H1B விசா மறுக்கப்படும் விகிதம் 1% இருந்தது. ஆனால் 2019 நிலவரப்படி அமேசான் நிறுவனத்தின் H1B விசா மறுக்கப்படும் சதவீதம் மட்டுமே 6% அதிகரித்திருக்கிறது. மைக்ரோசாஃப்டுக்கு 8%, இன்டெல் நிறுவனத்துக்கு 7%, கூகுளுக்கு 3% என்ற அளவில் H1B விசா மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் விசா மறுக்கப்படும் விகிதம் 2% நீடிக்கிறது. இதே காலகட்டத்தில் டெக் மஹிந்திராவின் H1B விசா மறுக்கப்படும் சதவீதம் 4%லிருந்து 41% அதிகரித்திருக்கிறது. TCS எனப்படும் டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தின் H1B விசா மறுக்கப்படும் சதவீதம் 6%லிருந்து 34%, விப்ரோவுக்கு 7%லிருந்து 53%, இன்ஃபோசிஸுக்கு 2%லிருந்து 45% H1B விசா மறுப்பு அதிகரித்துள்ளது என ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அக்சென்சர், கேப்ஜெமினி உட்பட பிற அமெரிக்க நிறுவனங்களுக்கு தொழில்முறை அல்லது தகவல் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் குறைந்தது 12 நிறுவனங்கள் 2019 நிதியாண்டின் முதல் 3 காலாண்டுகளில் 30%க்கும் அதிகமான H1B விசா மறுக்கப்படும் சதவீதங்களை கொண்டிருக்கின்றன. டெக் மஹிந்திரா, விப்ரோ, இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் ஏற்கனவே பணிபுரியும் இந்திய ஊழியர்களின் H1B விசா கால நீட்டிப்பு கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கால நீட்டிப்பு மனுக்களின் நிராகரிப்பு சதவீதமும் கடந்த 2015 இருந்து 2019 வரை பல மடங்கு அதிகரித்துள்ளது என இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.